வணக்கம் நண்பர்களே, டி.ஆர். ராமச்சந்திரன் தமிழ் திரைப்பட உலகின் முதல் நகைச்சுவை நடிகர் அப்படின்னு நாம் இவரை சொல்லலாம். நிறைய படங்களில் இவர் கதாநாயகனாக தான் நடிச்சிருக்காரு. குணச்சித்திர வேடங்கள், துணை வேடங்கள் அப்படின்னு நடிச்சிருப்பாரு. ஆரம்ப காலகட்டங்களில் நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்தவர், அதற்கு பிறகு படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். நந்தகுமார் அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமானவர். வாயாடி, சபாபதி, நாமிருவர், வாழ்க்கை அப்படின்னு நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. வைஜெயந்திமாலா இவங்களுக்கு ஜோடியாக நாமிருவர் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படிங்கிற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் இரண்டாவது கதாநாயகனாக நடிச்சிருப்பார். 1954 சொந்தமாகவே ஒரு படக்கம்பெனி ஆரம்பித்தார் டி.ஆர். ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். இதில் பொன் வயல் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்தார். அஞ்சலி தேவி அவர்கள் இவருக்கு ஜோடியாக நடித்தாங்க. சீர்காழி கோவிந்தராஜன் இதில் பாடகராக அறிமுகம் ஆனார். கோமதியின் காதலன் அப்படிங்கிற திரைப்படம், அதில் பார்த்திங்கன்னா சாவித்திரி அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பார். இவருடைய புகழ்பெற்ற திரைப்படங்கள் அப்படின்னா வாயாடி, சபாபதி, திவான் பகதூர், பிரபாவதி அப்படின்னு நிறைய படங்கள். கலைமாமணி விருது கொடுத்து தமிழ்நாடு அரசு இவரை கௌரவம் பண்ணியிருக்காங்க. 150 மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாகவே நடிச்சிருப்பார் ராமச்சந்திரன் சார். 1917 ஜனவரி 9 திருக்காம்புலியூர் கரூர் மாவட்டத்தில் பிறந்தவர். விவசாயி ரங்காராவ் ரங்கம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக அவருடைய பிறந்த தினம் இன்றைக்கி. நகைச்சுவை அப்படிங்கிற ஒன்று தமிழ் திரைப்பட உலகில் இவர் மூலியமாக தான் எல்லாருமே ரொம்பவே கண்டு ரசித்தாங்க. நம்ம பார்த்த காலகட்டங்களெல்லாம் நாகேஷ் அவர்களுடைய திரைப்படம் தான். அதற்கு முன்னோடியாக இவருடைய படங்கள் இருக்குது. கண்டிப்பாக நகைச்சுவை விரும்பிகள், இன்றைக்குமே சபாபதி திரைப்படமெல்லாம் பார்த்திங்கன்னா அது முழு நில நகைச்சுவை திரைப்படம். கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் இருக்கும். அந்த டைலாக் டெலிவரி, டைமிங், காமெடி அப்படின்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். டி.ஆர். ராமச்சந்திரன் சாருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.